இப்போ வந்து இதுக்கு மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணிடலாம். நான் இதுக்கு இதுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் அப்ளை பண்ணுறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக், அசைன் நியூ மெட்டீரியல், மெட்டீரியலில் போய்ட்டு மெட்டீரியலில் மெட்டீரியல் எக்ஸ். ஓகே, ஸோ இந்த மெட்டீரியலுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஷைனிங் ப்ளூ மெட்டீரியல் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் ப்ளூனா கொஞ்சம் ஸ்கை ப்ளூ. ஓகே ரைட், ஸோ இதில் ஒரு பீஸ்க்கு வந்து வேறு கலர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதே மெட்டீரியல் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறேன். ரைட் கிளிக், அசைன் எக்ஸிஸ்டிங் மெட்டீரியல். ஓகே ரைட், ஸோ ஒரு பீஸ்க்கு வந்து ரைட் கிளிக், அசைன் நியூ மெட்டீரியல், மெட்டீரியல் எக்ஸ். ஸோ இதுக்கு வந்து நான் வேறு கலர் அப்ளை பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து ஜஸ்ட் க்ரே கலர். ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு அசைன் எக்ஸிஸ்டிங் மெட்டீரியல், செகண்ட் மெட்டீரியல். ஓகே, ஸோ இதுக்கு வந்து வேறு மெட்டீரியல் அப்ளை பண்ணலாம். நியூ மெட்டீரியல், மெட்டீரியல் எக்ஸ். ஸோ ரெட் கலரில் கொஞ்சம் டார்க் ஷைனிங் மெட்டீரியல். ஓகே ரைட், ஸோ இங்கே ஒரு பீஸ் இருக்குது. ஸோ இதுக்கு அசைன் எக்ஸிஸ்டிங் மெட்டீரியல் டூ. ஓகே, ஸோ இதை ரெண்டர் பண்ணி பார்த்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து லைட்டிங் மென்டல் ட்ரே வச்சு ரெண்டர் பண்ணுறேன். போயிட்டு மென்டல் ட்ரே ஃபஸ்ட்டு ஒரு லைட் இமேஜ் பேஸ் லைட் செட்டப் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். மேலே இன்டெரக்டில் க்ரியேட் இமேஜ் பேஸ் லைட் செட்டப். ஸோ இதில் போயிட்டு ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் ஏதாவது ஒரு லைட் செட்டப் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இதை சூஸ் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் ஓகே தென் ஓகே. ஸோ இதை வந்து ப்ரைமரி விசிபிலிட்டி வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு இதில் போயிட்டு டிஸ்பிளேயில் சாரி மென்டல் ரேல ரெண்டர் ஸ்டேட்டில் வந்து ரெண்டர் ஸ்டேட் ஐபிஎல் ரெண்டர் ஸ்டேட்டு இதில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ரைமரி விசிபிலிட்டி வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை ரெண்டர் பண்ணலாம். நம்மளுக்கு ஆக்சுவல் ரெண்டர் என்னென்னு தெரியும். ஸோ ரெண்டர் ஓகே ரெண்டரைச்சு. ஸோ ஆக்சுவலாக இந்த அவுட்புட் தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ லைட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் லைட்ஸ் டைரக்ஷன் லைட். ஸோ அந்த லைட்டோட டைரக்ஷன் வந்து இந்த டைரக்ஷனில் வச்சுக்கிறேன். ஸோ கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே ரைட், ஸோ இப்போது இதை வந்து நான் நம்ம லைட் இல்லாமல் க்ரியேட் பண்ணுவோம். ஏன்னா அது லைட் கொடுத்தோம்னா ஆக்சுவலாக அந்த ஷேடோ வரும். நான் என்ன பண்ணுறேன், ஸ்டூடியோ பேஸ் லைட் செட் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு என்விரான்மெண்ட்டில் செலக்ட் கேமராவில் என்விரான்மெண்ட்டில் போனோம்னா பெர்ஸ்பெக்டிவ் என்விரான்மெண்ட். ஓகே, பெர்ஸ்பெக்டிவ் கேமராவில் என்விரான்மெண்ட். ஓகே, இங்கே என்விரான்மெண்ட்டில் போய்ட்டு இந்த என்விரான்மெண்ட் வந்து லைட்டாக வைட்டிஷாக மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ பார்க்கலாம் கம்பாரிசன்ஸ். இதை ஆட் பண்ணிட்டு ரெண்டர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததுக்கும் இதுக்கும் பிரைட்னஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப தெரியுது. பட் நம்ம அவுட்புட்டில் வந்து அதை எடுக்க போகிறதில்ல. நம்மளுக்கு வந்து இந்த இது மட்டும்தான் வேணும். அது ஆக்சுவலாக தேவையில்லை. ஓகே ரைட், ஸோ ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.